முகங்களை சந்தேகத்துடன் பார்ப்பதை கவனித்த பாக்கியவதி, நீ செல்லலாம், தேவைப்பட்டால் நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் என்றார். மகாராணியிடம் தெரிந்த வித்தியாசத்தை மோகனா கண்டுகொண்டாலும் அதை பற்றி மேலும் ஆராய விரும்பவில்லை. அதனால் அவள் பாக்கியவதியை வணங்கிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். அவள் வெளியே வந்தபோது அறைக்கு வெளியே மிகவும் அழகான இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். மோகனாவை பார்த்ததும் அவன் வணங்கினான். அவனின் வணக்கத்தை ஏற்றுக்கொண்ட மோகனா அங்கிருந்து செல்ல முயன்றாள். மோகனாவை தடுத்து நிறுத்திய அந்த இளைஞன், தேவி, நான் தங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறேன். அடியனின் அன்பு பரிசை தாங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று பணிவுடன் கேட்டான். அவன் முகத்தை உற்று பார்த்த மோகனா, தாங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் இதற்காக தாங்கள் அளிக்கும் பரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டாள். தங்களுக்கு வேண்டுமானால் என்னை தெரியாமல் போகலாம். ஆனால் தாங்கள் யார் என்பது பல்லவ தேசத்தில் அனைவருக்குமே தெரியும். நீங்கள் பல்லவ தேசத்தின் மரியாதைக்குரிய ராஜநர்த்தகி. எனவேதான் தங்களுக்கு என் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிக்கும் பொருட்டு பரிசளிக்க விரும்புகிறேன். சரி, தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நான் ஒரு நகை வியாபாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த இளைஞன், தான் கொண்டு வந்திருந்த நகை பெட்டியிலிருந்து விலை மதிப்பற்ற சிவப்பு மாணிக்கம் பதித்த ஒரு மோதிரத்தை எடுத்து மோகனாவிற்கு பரிசாக வழங்கினான். அந்த மோதிரத்தை பார்த்த மோகனா, இதை பார்த்தால் மிகவும் விலை உயர்ந்ததாக தெரிகிறதே என்று தயக்கத்துடன் சொன்னாள். தங்களின் நிகரற்ற அழகின் முன் இந்த நகையெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அந்த நகை வியாபாரி பதிலளித்தான். நகை வியாபாரியின் பேச்சில் ஈர்க்கப்பட்ட மோகனா, அது சரி, தாங்கள் என்ன காரியமாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டாள். நான் மகாராணியை சந்திக்க வந்திருக்கிறேன். இவரின் வரவை பற்றி அந்த கூணிக்கிழவி சொன்னதும் தான் மகாராணியின் முகம் இருண்டது. இவர் ஒரு சாதாரண நகை வியாபாரி. இவர் வரவை அறிந்ததும் மகாராணியின் முகம் ஏன் இறுக்கமடைய வேண்டும்? பேசாமல் நாம் அதை பற்றி இவரிடமே வினவலாமா என்று சிந்தித்த மோகனா மறுநொடியே, இல்லை, வேண்டாம். நமக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை? இவர் என்ன காரணத்திற்காக வந்திருந்தாலும் அது பற்றி எனக்கு ஒன்றும் அவசியமில்லை. அது இவருக்கும் மகாராணிக்கும் இடையேயான விஷயம். அதில் ஏன் நாம் தலையிட வேண்டும் என்று நினைத்தாள். மோகனா எதையோ யோசிப்பதை கவனித்த நகை வியாபாரி, தேவி, தாங்கள் விலை மதிப்பற்ற வைரங்களை வாங்க விரும்பினால் எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம். நான் உடனடியாக என்னிடம் இருக்கும் அனைத்து வைர நகைகளையும் கொண்டு வந்து உங்களின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றான். அப்படியானால் தாங்கள் காஞ்சி நகர நகை வியாபாரியா? இல்லை, நான் தஞ்சை நகர நகை வியாபாரி. சிறிது நாட்கள் காஞ்சி நகரில் தங்கிவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். வந்த இடத்தில் மகாராணி தன்னை சந்திக்க வருமாறு செய்தி அனுப்பினார். அதற்காகவே நான் இன்று இங்கு வந்தேன். ஓ, அப்படியா? மகாராணி புதிய நகைகளை வாங்குவதற்காக உங்களை வரவழைத்திருப்பார் என்று மோகனா சொன்னாள். மோகனா சொன்னதை கேட்டதும் வாய்விட்டு சிரித்த நகை வியாபாரி, என்னது, புதிய நகைகளை வாங்குவதற்காக மகாராணி என்னை வரவழைத்திருக்கிறாரா? வேடிக்கைதான். ஒன்று, தாங்கள் என்னிடம் கேலி பேசி இருக்க வேண்டும், அல்லது இந்த ராஜ்யத்தின் உண்மை நிலவரத்தை தாங்கள் அறியாமல் இருக்க வேண்டும். அதனால் தான் இப்படி சொல்கிறீர்கள் என்றார். நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனா திகை பூண்டை மிதித்தது போல திகைத்து நின்றாள். ஏன் தாங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? மகாராணி நகைகளை வாங்குவதற்காக தங்களை வரவழைக்கவில்லை என்றால் பிறகு எதற்கு வரவழைத்தார் என்று மோகனா ஆச்சரியத்துடன் கேட்டாள். நகை வியாபாரி மோகனாவின் கேள்விக்கு பதிலளிப்பதற்கு முன்பே அங்கு வந்த கூணி, நகை வியாபாரி எதற்காக இங்கே நின்று கதையிழந்து கொண்டிருக்கிறாய்? உள்ளே வா, மகாராணி உனக்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் என்று எரிச்சலுடன் சொன்னாள். காலாமுகியின் பேச்சை கேட்ட மோகனாவிற்கு இனியும் தான் அங்கு நிற்பது சரியில்லை என்று பட்டது. தனக்கு சற்று அருகில் நின்றிருந்த ஆதினியை பார்த்து தன்னை பின்தொடருமாறு சைகை செய்தவள் பாக்கியவதியின் அரண்மனையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள். செல்ப வழியே சிறிது நேரம் முறைத்து பார்த்த காலாமுகி பின்னர் நகை வியாபாரியிடம், மகாராணிக்கு நீ இன்னும் சற்று கால அவகாசம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். இல்லை, என்னால் இனியும் தங்களுக்கு நேரம் வழங்க இயலாது. நான் இன்னும் சிறிது நாட்களில் தஞ்சைக்கு செல்லவிருக்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்து விட்டேன். இனி தங்களுக்கு பணம் வழங்குவதாக இல்லை. காஞ்சி நகர கருவூலத்தில் இந்த அளவிற்கு கூட பணம் இல்லை என்றால் எப்படி அரசு செயல்படுகிறது என்று அந்த நகை வியாபாரி சற்று கடிந்து கொண்டான். அவர்கள் இருவரின் சம்பாஷணையும் அரண்மனையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த மோகனாவின் காதுகளில் விழுந்தது. அது அவளுக்கு அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் தந்தது. மகாராணியின் மாளிகையை விட்டு வெளியேறி தன் மாளிகைக்கு வந்த மோகனாவின் மனம் முழுவதும் குழம்பி இருந்தது. அந்த நகை வியாபாரிக்கும் ராணிக்கும் இடையே என்ன பண பரிவர்த்தனை நடந்திருக்கும்? அரண்மனையின் உண்மை நிலை தங்களுக்கு தெரியாது என்றானே, ஏன் அவ்வாறு சொன்னான் என்று மோகனா தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டாள். இந்த ராஜ்யத்தில் பல விஷயங்கள் ரகசியமாகவே உள்ளன. அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்று யோசித்த மோகனாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. தன் அறைக்கு வெளியே காவல் காத்துக் கொண்டிருந்த ஆதிரியை அழைத்த மோகனா, ஆதிரி, மகாராணியின் அறைக்கு வெளியே சந்தித்த நகை வியாபாரியை நான் மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன். சென்று அவனை அழைத்து வா என்று கட்டளையிட்டாள். அதே நேரம் காஞ்சி
நகரின் காட்டுக்குள் இருந்த குகைக்குள் அமர்ந்திருந்த நீல நிற கண்கள் கொண்ட முகமூடி அணிந்த மனிதன் உரக்க சிரித்துக் கொண்டிருந்தான். எனக்கும் மோகனாவிற்கும் தொடர்பு இருப்பதாக அந்த நந்திவர்மன் நினைக்கிறாரா? நல்லது, மிகவும் நல்லது. அப்படி என்றால் நந்திவர்மன் என்னை நினைத்து பயப்பட தொடங்கிவிட்டான் என்றுதானே அர்த்தம்? அந்த பயம்தான் காஞ்சி நகரின் வீழ்ச்சிக்கு காரணமாக போகிறது. நான் சொல்வது சரிதானே குமரா என்று அவன் தன்னுடன் இருந்த நண்பனிடம் கேட்டான். ஆமாம் நண்பா, அது மட்டுமல்ல, பல்லவ தேசத்தின் புத்திசாதுரியம் மிக்க படைத்தளபதியான ஆதிரையின் மேற்பார்வையில் மோகனாவை வைத்திருப்பதாக நம் ஒற்றர்களிடமிருந்து செய்தி வந்துள்ளது என்று குமரன் சிரித்துக் கொண்டே சொன்னான். நல்லது, போட்டி இருந்தால்தானே விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பலவீனமான சிப்பாயை வீழ்த்தி விளையாடுவதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது? அரசனை வீழ்த்துவதில் தானே சுவாரஸ்யம். நண்பா, இந்த ராஜ்யத்தின் அடித்தளத்தையே அசைத்துவிடும் அளவிற்கு ஒரு காரியத்தை கூடிய விரைவில் செய்ய வேண்டும். இல்லை, இப்போதைக்கு எதையும் செய்ய வேண்டாம், கொஞ்ச காலம் பொறுங்கள். முதலில் ராஜநர்த்தகிக்கு அவர்கள் ராஜ்யத்தின் உண்மை நிலவரம் தெரிய வர வேண்டும். பல்லவ சாம்ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை அறிந்து கொண்ட பிறகு வறுமையையும் செழுமையாக நினைத்து அவள் அங்கேயே இருக்கப் போகிறாளா அல்லது அரண்மனையை விட்டு வெளியேறப் போகிறாளா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஆனால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை பற்றி மோகனாவிற்கு எவ்வாறு தெரிய வைப்பது? எவ்வளவு காலம்தான் உண்மையை மறைக்க முடியும் என்று நினைக்கிறாய்? உண்மையை பூமிக்கு அடியில் போட்டு புதைத்தாலும் என்றேனும் ஒரு நாள் அது பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தே தீரும். அதுபோலதான் இந்த ராஜ்யத்தின் கஜானா காலியாக இருப்பதை பற்றிய விவரம் மோகனாவிற்கு கூடிய விரைவில் தெரிய வரும். முகமூடி அணிந்தவனும் அவன் நண்பன் குமரனும் விரைவில் மோகனாவிற்கு பல்லவ தேசத்தின் உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதே சமயம் மோகனா தன் அறையில் ஆழ்ந்து சிந்தித்தபடி அமர்ந்திருந்தாள். அவர்கள் சந்தித்த நகை வியாபாரியை அழைத்துக் கொண்டு வந்த ஆதிரை, தேவி, தாங்கள் சொன்னபடி நகை வியாபாரியை அழைத்து வந்துவிட்டேன் என்றாள். ஆதிரை, நீ சற்று நேரம் வெளியே இரு என்று சொன்ன மோகனா, வணக்கம் நகை வியாபாரி, இருக்கையில் அமருங்கள் என்று அன்புடன் சொன்னாள். நன்றி தேவி, என்னால் தங்களுக்கு என்ன காரியமாக வேண்டும்? தங்களிடம் உள்ள வைரம் பதித்த நகைகளை எனக்கு காட்ட முடியுமா? நிச்சயமாக என்று சொன்ன நகை வியாபாரி தன் பெட்டியில் இருந்த அழகான ஆபரணங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து அவளிடம் காட்டினான். மோகனாவிற்கு அவைகளில் எதையும் பிடிக்கவில்லை. இல்லை ஐயா, எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கவில்லை. தங்களுக்கு என்ன மாதிரியான நகை வேண்டும் என்று சொன்னால் நான் அதுபோன்ற ஆபரணங்களை நாளை கொண்டு வருகிறேன் என்று நகை வியாபாரி பணிவுடன் சொன்னான். இந்த சொற்ப ஆபரணங்களைத்தானா தாங்கள் கொண்டு வந்தீர்கள்? என்னை ஏமாற்ற பார்க்காதீர்கள். மகாராணியிடம் காட்டிய நகைகளை என்னிடம் காட்டுங்கள் என்று மோகனா சொன்னதும் அந்த இளைஞன் வாய்விட்டு சிரித்தான். என்னவாயிற்று? எதற்காக தாங்கள் இப்படி சிரிக்கிறீர்கள்? நான் நகைச்சுவையாக எதையும் சொல்லவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் தேவி. மகாராணியிடம் காட்டிய நகைகளை காட்டுங்கள் என்று தாங்கள் சொன்னதும் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. உண்மையிலேயே நிரம்ப வேடிக்கையாக பேசுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் மீண்டும் சிரித்தான். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று எனக்கு சுத்தமாக விளங்கவில்லை. தயவு செய்து அது பற்றி சற்று விளக்கி சொல்லிவிட்டு பின்னர் சிரித்தால் நன்றாக இருக்கும். நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் என்று பல் சுருக்கிக் கொள்ளும் அளவிற்கு சிரிக்கிறீர்கள். மகாராணி தங்களை அழைத்திருந்தால் நகை வாங்குவதற்காகத்தானே அழைத்திருப்பார். அதனால்தான் நான் அவ்வாறு கூறினேன். தேவி, தேவி, நீங்கள் மிகவும் அப்பாவியாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியமா? சொல்லுங்களேன். அது என்ன ரகசியம் என்பதை நானும் தான் தெரிந்து கொள்கிறேன். சுற்றுமுற்றும் பார்த்த நகை வியாபாரி அவள் அருகில் வந்து மெல்லிய குரலில், ராணி நகை வாங்குவதற்காக என்னை அழைக்கவில்லை, விலை உயர்ந்த நகைகளை என்னிடம் விற்பதற்காகவே அழைத்தார் என்று நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனா அதிர்ச்சி அடைந்தாள். தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராணி எதற்காக தன் நகைகளை விற்க வேண்டும்? அவர்களுக்கு ஏதேனும் பண நெருக்கடியா என்ன என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள். புத்திசாலி பெண், சரியாக விஷயத்தை யூகித்து விட்டீர்கள். ஆம், தாங்கள் நினைப்பது சரிதான். மகாராணி மட்டுமல்ல, இந்த ராஜ்யமே பண நெருக்கடியில் தான் உள்ளது. பருவமழை பொய்த்ததால் வந்த வினை இது. நாட்டில் எங்கும் விவசாயம் இல்லை, மக்கள் வறுமையில் உழன்று கொண்டிருக்கின்றனர். பல்லவ ராஜ்யத்தின் கருவூலம் கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. ராணி ஏற்கனவே அவருடைய நகைகளில் பலவற்றை என்னிடம் விற்றுவிட்டார். நகை வியாபாரி சொன்னதை கேட்ட மோகனாவிற்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ஆனால் அரசர் அது பற்றி என்னிடம் எதுவும் தெரிவிக்கவில்லையே. எந்த நகையையும் வாங்க வேண்டாம் என்று எனக்கு கட்டளையிடவும் இல்லையே. தாங்கள் இப்போதுதான் புதிதாக ராஜநர்த்தகியாக பதவி ஏற்றியிருக்கிறீர்கள் அல்லவா? அதனால்தான் தங்களிடம் ராஜ்யத்தின் கருவூல நிலையை பற்றி சொல்ல வேண்டாம் என்று அரசர் நினைத்திருப்பார். அது மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தின் கருவூலமே தங்களால் தான் நிரப்பப் போகிறது எனும் போது தங்களுக்கு அவர் கட்டுப்பாடுகளை விதிப்பாரா என்ன என்று சொல்ல, அவனது வார்த்தைகளை கூர்ந்து கவனித்த மோகனா, என்ன, என்னால் தான் இந்த ராஜ்யத்தின் கருவூலமே மீண்டும் நிரம்ப போகிறதா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். நகை வியாபாரி தன்னுடைய நகை பெட்டியிலிருந்து ஒரு மரகத மாலையை எடுத்து மோகனாவிடம் காட்டியவர், இது பாருங்கள் தேவி, இது மிகவும் விலை உயர்ந்த மாலை,
ராணியின் அம்மா அவருக்கு பரிசாக கொடுத்ததாம். இதைத்தான் இன்று அவர் என்னிடம் விற்றார் என்றான். அந்த மாலையை உற்று பார்த்த மோகனா நகை வியாபாரியிடம் இந்த மாலையை விற்கும் போது ராணியின் மனம் என்ன பாடுபட்டிருக்கும் என்பதை உணர்ந்தாள். பாக்கியவதியின் மீது அவளுக்கு பரிதாபம் எழுந்தது. தன் தாய் பரிசாக கொடுத்த விலை உயர்ந்த மாலையை விற்றவரின் மனம் வலியில் எப்படி துடித்துக் கொண்டிருக்கும் என்பதை நினைத்து பார்த்த மோகனா, ஐயா, எனக்கு இந்த மரகத மாலையை விலைக்கு தருகிறீர்களா என்று நகை வியாபாரியிடம் கேட்டாள். நிச்சயமாக, ஆனால் தேவி, இந்த நகையின் விலை மிகவும் அதிகம். நான் இந்த மரகத மாலைக்கான பணத்தை நாளை மறுநாள் முழுவதுமாக கொடுத்து விடுகிறேன். என்னை நீங்கள் நம்பலாம். மோகனாவின் வாக்கு தவறாது. தற்போது தாங்கள் இந்த நகையை என்னிடம் கொடுத்துவிட்டு இங்கிருந்து செல்லலாம். மோகனா உறுதியுடன் சொல்ல அவளிடம் அந்த நகையை கொடுத்த நகை வியாபாரி அவளை வணங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். அடுத்த நொடி மோகனா அந்த நகையை எடுத்துக்கொண்டு பாக்கியவதியின் மாளிகையை நோக்கி சென்றாள். மோகனா மகாராணியின் மாளிகையை நோக்கி வேகமாக செல்வதை கவனித்த ஆதிரை அவளை பின்தொடர்ந்தாள். மகாராணியின் அறைக்கு அருகில் வந்தபோதுதான் காலாமுகி அறைக்கு வெளியே நின்றிருப்பதை மோகனா கவனித்தாள். மோகனாவை பார்த்ததும் தன் முகத்தை நொடித்த கூனி, எதற்காக நீ இங்கு மீண்டும் வந்தாய் என்று கேட்டாள். நான் ராணியை சந்திக்க விரும்புகிறேன். ராணியை சந்திக்க விரும்பினால் முதலில் அவரின் அனுமதியை பெற வேண்டும். அது பற்றி உனக்கு எதுவும் தெரியாதா? அவரின் அனுமதியை பெற என்னிடம் போதுமான நேரம் இல்லை. அதனால் தான் நான் நேரிலேயே வந்துவிட்டேன். தேவையில்லாமல் என் நேரத்தை வீணாக்காதே. நான் ராணியை சந்திக்க வேண்டும். வழியை விட்டு விலகினில். ராஜநர்த்தகி பதவி ஏற்று இன்னும் 2 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் ராணி போல அதிகாரம் செய்கிறாயே. முடியாது. என்னால் உன்னை மகாராணியை பார்க்க அனுமதிக்க முடியாது. நீ முதலில் இங்கிருந்து செல். செல்லவில்லை என்றால் என்ன செய்வாய்? காலாமுகி, நான் ராஜநர்த்தகி என்பதையும் நீ மகாராணியின் தாதி பெண் என்பதையும் மறந்து விட்டாய் போலிருக்கிறது. அனைத்து தாதி பெண்களும் என்னுடைய கட்டளைக்கு பணிய வேண்டும். அது பற்றி உனக்கு தெரியும் தானே? ஒருவேளை நீ என் கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நான் மகாராஜாவிடம் இது பற்றி முறையிட்டு உனக்கு தண்டனையாக 100 கசையடிகள் வாங்கி கொடுப்பேன். ஒழுங்கு மரியாதையாக எனக்கு வழிவிடு என்று சொன்ன மோகனா காலாமுகியை தள்ளி விட்டுவிட்டு மகாராணியின் அறைக்குள் நுழைந்தாள்.